ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பிளான்னா, காலையிலேயே குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பனை கருப்பட்டி எப்படி செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான அஜெண்டா. ஸோ இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சாச்சு, 7:00 வர சொன்னாங்க. ஆனால் குழந்தைகளால் ரொம்ப பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு 8:00 தான் வரேன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நாங்கள் ஓரளவுக்கு 8:00 அங்கே போயாச்சு. அந்த டைம்லேயே அவங்க வந்து எல்லா பதநீரும் ஆல்மோஸ்ட் இறக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த பனை கருப்பட்டி பண்ணுற பாத்திரத்தில் வந்து ஊற்றுறாங்க. கிட்டத்தட்ட 2 குடம் ஊற்றுனா தான் அவங்களுக்கு வந்து 2 கிலோ பனை கருப்பட்டி வந்து அதுலேருந்து கிடைக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மரங்கள் ஏறுறாங்க. இப்போ அவங்களே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வேலை, இனிமேல் இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த பனை தெளிவு இல்லைன்னா பதநீர் அப்படிங்கிறத வந்து குடிக்க கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து இது ரொம்ப பழக்கம் இல்லை, என் குழந்தைக்கு அதில் வாயிலும் கூட ஒழுங்க வைக்க தெரியல. அது போக எங்களால் பதநீர் வந்து என்னாலேயே கொஞ்சம் குடிக்க முடியல, எனக்கு யூஸ்ட் இல்லை. ஸோ ஒரு மாதிரி சுண்ணாம்பு டேஸ்ட் வந்து நிறையா அடிச்சிச்சு. இதுக்கு முன்னாலேயே வந்து கடையில் விற்கிறத வந்து கொஞ்சம் வாங்கி குடிச்சிருந்தேன், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட 1 குடம் வாங்கிட்டு போய் அவங்க சர்க்கரை கலந்து அதை வந்து 3 குடமாக மாற்றி விற்பாங்க, அதனால தான் வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த பதநீரையெல்லாம் போட்டு நிறையா நேரம் காய்ச்சுறாங்க. கிட்டத்தட்ட 2 to 3 hours ஆகுதுங்க இதை காய்ச்சிருக்கு. ஸோ அதை காய்ச்சும் போது கொஞ்சமாக வந்து சுண்ணாம்பு போடுறாங்க. அதுக்கப்புறம் அது பொங்கி மேலே வரும்போது அந்த பொங்கி வர்றதை அடக்கிறதுக்காக விளக்கெண்ணெய் ஊற்றுறாங்க. இப்போ அந்த பதம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து சாப்பிட கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சூடாக இருந்துச்சு, அது வந்து சுட்டுருச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட கருப்பட்டி பதத்துக்கு வந்து வந்துடுச்சு. இந்த ஹோல் ப்ராசஸில் எங்கள் பசங்க என்ஜாய் பண்ணது வந்து அந்த தீ வைக்கிறதில் தான். கிட்டத்தட்ட இந்த ஹோல் பேட்சுக்கு அவங்க தான் வந்து அந்த மட்டை பனை மட்டையெல்லாம் எடுத்து தீ வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தீ வந்து எரிய வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வரும்போது கூட அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு தே வாண்டட் டு பி தேர். இது மாதிரி வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் கிட்டத்தட்ட 3 hours ஆகிறதுனால எவ்ரிடே இதை நான் அவங்க பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியறதில்ல. ஒரு ஆள் வந்து இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கஷ்டம், அடுத்த தலைமுறை வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி பேசினாங்க. இப்போ வந்து அந்த கருப்பட்டி வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ அதை வந்து ஃபுல்லாக வலித்து அந்த சட்டியில் வந்து ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை மறுபடி வச்சு நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு வந்து அவங்க பதநீர் ஊற்றி மறுபடி காய்ச்ச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு பனை மட்டையை வச்சு கொஞ்சம் நேரம் வந்து கலக்கி அதை வந்து ஆற வைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ சூடாக வந்து ஊற்றுனா அது சீக்கிரமாக வந்து கருப்பட்டி ஆகாது. ஸோ இது வந்து ஒரு 15 to 20 minutes இந்த மாதிரி வந்து ஆற்றுறாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லைங்களா, அது தான் டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. அதில் அடியில் வந்து 1 கண் ஓட்ட பண்ணிவிட்டு அதை கழுவி இப்படி இந்த மாதிரி ஒரு துணி மேலே வச்சுட்டு அதில் வந்து அந்த லிக்விடை வந்து ஊற்றிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 minutes வந்து இது வந்து கட்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி கமுத்தி தட்டினாங்கன்னா அந்த கருப்பட்டியெல்லாம் வெளியே வந்துடுது. ஸோ ஒரு புது விஷயம், நல்ல விஷயத்தை என் குழந்தைகளுக்கு இன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன். அது போக நம்மளுக்கு சுத்தமான நிஜமான கருப்பட்டியை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வந்து பனக்கருப்பட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.